ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஒரு சூப்பரான வீரர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் சிறப்பான அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே, மும்பை, கொல்கத்தா, இந்த மூன்று அணிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அந்த அணியில் சுனில் நாராயண், குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா போன்ற பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து எந்த ஒரு ஆட்டத்திலுமே ஒரு சிறப்பான பந்து வீச்சை வந்து வெளிப்படுத்தலை. இந்த நிலையில அந்த அணி பந்து வீச்சாளரான ஆண்ட்ரிச் வந்து காயம் காரணமா ஐபிஎல் தொடர்ல இருந்து முழுவதுமா விலகி இருக்காரு. அவருக்கு பதில ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த இளம் வீரரான வேகப்பந்து வீச்சாளர் மேக் கெல்லியை வந்து கொல்கத்தா அணியை வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவர் வந்து இது வரைக்கும் சர்வதேச போட்டிகள் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடலானும் கூட ஆஸ்திரேலிய அணியின் உள்ளூர் போட்டிகள் பல போட்டிகள் வந்து சிறப்பாக விளையாடி அவர் விளையாண்ட அணிக்கு வெற்றிகளை தேடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிக்பாக்ஸ் T20 போட்டிகளில் 12 ஆட்டங்களில் விளையாடி 19 விக்கெட்டுகள்லாம் கைப்பற்றி இருக்காரு. இவர் வந்து அவர் விளையாடுற அணிக்காக கடைசி கட்ட நேரத்துல துல்லியமான யார்க்கரை வீசி எதிரணியை திணறடிக்கிறதுல ரொம்பவே ஒரு கெட்டிக்காரர். தற்போது இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இணைந்திருக்கிறது அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உலக கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில ஏதாவது ஒரு வீரருக்கு வந்து காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு பதில இந்த கெல்லியை கூட உலக கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணிக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்னு மார்க் வாவ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு திறமை கொண்ட வீரர் தான் மார்க் கெல்லி. தற்போது டெல்லி அணிக்கு எதிராக கொல்கத்தா அணி விளையாட இருக்கிற போட்டியில இந்த மார்க் கெல்லி வந்து களமிறக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பேட்டிங்ல ஒரு செமையான ஃபார்ம்ல இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் வந்து அந்த அணியில் அணிஞ்சிருக்கிறது ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த ஐபிஎல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.